வணக்கம். ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சியோட நிறுவனத் தலைவர். கடந்த சில நாட்களாக இந்த கொரோனா பாதிப்பினால் வியாபாரிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இந்த லாக்டவுன் காரணத்தினால வியாபாரம் இல்லாமல் இப்போ தமிழக அரசு கோயம்புத்தூருக்கு சில தளர்வுகள் கொடுத்து வியாபாரம் பண்ணலான்னு சொல்லி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ 5 மணிக்கு ஒரு சில பொருள் வாங்குறவங்க 5 மணிக்கு கடைக்குள்ளே நுழையிறாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட நம்ம கார்பரேஷனில் வெயிட் பண்ணுறதில்ல அதிகாரிகள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 5 மணிக்கு மேலே அந்த 5:10 கடைக்கு கிட்ட வந்து 2000 ரூபா பணம் கேட்குறாங்க. இந்த கடை ஓனர்கிட்ட 2000 ரூபா பணம் தரலன்னொன்னே 5000 ரூபா 10000 ரூபா ஃபைன் போட்டு கையில் ரசீட் கொடுத்துட்றாங்க. இது வந்து அராஜக செயல். இது இந்த செயலை கண்டித்து அகில பாரத மக்கள் கட்சி சார்பில் ஒரு பெரும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இது இப்படியே தொடர்ந்ததுன்னு சொன்னால் மாநகராட்சி அலுவலகம் முன்னாடி பெரிய ஒரு போராட்டம் பண்ணுவோம். இதை கோவை கலெக்டர் அவர்கள் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நேற்றுக்கு அவங்களோட செல்லுக்கும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து இப்படியே தொடர்ந்துச்சுன்னா வியாபாரிகள் அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுவோம். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. 5 மணின்னா 5 மணிக்கு இவங்க டியூட்டிக்கு வந்துடுறாங்களா? காலையில் டியூட்டி 10 மணிக்கு டியூட்டின்னா டியூட்டிக்கு யாரும் அந்த டயத்துக்கு வரதில்லை. இவங்க வசூல் பண்ணுங்கிறதுக்காக 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட பார்க்குறதில்ல. ஒரு 2000 ரூபா பணம் கேட்குறாங்க. 2000 ரூபா பணம் கொடுக்கலன்னொன்னே ஃபைன் போடுறாங்க. 2000 ரூபா கொடுத்துருந்தா அவங்களுக்கு ஃபைன் கிடையாது, அந்த 2000த்தோடு முடிஞ்சு போயிடும். அது வந்து அவங்களுக்கு வந்து லஞ்சம் மாதிரி. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். வியாபாரிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் அவங்க கடை திறந்துருக்காங்க. அவங்க வயத்தில் அடிக்காமல் இந்த மாநகராட்சி செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய்.